வணக்கம் நண்பர்களே, நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க உங்க எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றி. நம்மளோட சேனல்ல இப்போ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, விஜயின் அரசியல் பயணம் 2026 எதை நோக்கி போயிட்டு இருக்கு, விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகிறார், அவருடைய ரசிகர்களை எப்படி தொண்டர்களாக மாற்றப் போகிறார், அதுவும் இல்லாமல் பொதுமக்களிடம் தன்னுடைய தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியையும் கொடியையும் அவருடைய கொள்கைகளையும் எப்படி கொண்டு சேர்க்க போகிறார், அவருடைய முதல் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த போகிறாரா, அவருடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் அவருக்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்க போகிறார், அவருடைய அரசியல் பயணத்தில் ஏற்பட்டு இருக்கும் சில பல தடைகளை எப்படி விஜய் அவர்கள் எதிர்கொண்டு வெற்றி பாதைக்கு போக போகிறாங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை இதுதான் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாமல் உங்களால் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக சினிமா வரலாற்றில் விஜய் சாதித்த விஷயங்கள் பல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, விஜயோட முகம் வந்து சரியில்லை, விஜய் வந்து பார்க்குறதுக்கே நல்லா இல்லை, அவரோட ப்ரொனன்சியேஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னவங்க எல்லாருமே இன்றைக்கி அவர் சூப்பர் ஸ்டாராக கொண்டாடுறாங்க. சூப்பர் ஸ்டார் அளவுக்கு அவர் உயர்ந்திருக்காரு. வணிக ரீதியாக விஜய் படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி படங்களாக மாற்றியிருக்கு. அவருடைய 68 படமும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வசூல் சாதனையை செய்து தமிழக மக்களிடம் எல்லாருக்கும் விஜய் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து மிக பிரபலமான ஒரு நபராக ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளேயும் சென்றிருக்காரு. அதில் வந்து சிறப்பான ஒரு விஷயத்தை வந்து விஜய் வந்து தன்னுடைய படங்கள் மூலியமாக தன்னுடைய கருத்துக்களையும் தன்னுடைய ஃபேமிலி சென்டிமெண்ட்டையும் ஆக்ஷனையும் காமெடியும் கலந்து கலவையாக பல வகையான படங்களிலும் பாடல்கள் மூலியமாகவும் தன்னுடைய நடன திறமையின் மூலமாகவும் மக்களிடம் ரசிகர்களிடம் அவர் சிறப்பாக சென்று அடைந்திருக்கிறார் என்பது உங்களுக்கும் தெரியும், ஓகேங்களா? இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கட்சி தொடங்கியிருக்காரு. பிப்ரவரி மாதம் அவருடைய கட்சியை வந்து தொடங்கினார். அவருடைய கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட போகிறதுன்னு அறிவிச்சிருக்காரு. இரண்டாவது தகவல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய கட்சி கொடியை வந்து அறிமுகப்படுத்தினார். அவருடைய கட்சி கொடியை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாகவே 2 வருடங்களாக 10வது 12வது படித்த 234 தொகுதியில் இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு தன்னால் முடிந்த அளவுக்கு மிக சிறப்பான, இதுவரை தமிழ்நாட்டில் எந்த அரசியல் துவங்கியவர்களும் துவங்குவதற்கு தயாராக இருப்பவர்களும் அரசியல் செய்து கொண்டு இருப்பவர்களும் செய்யாத மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்து காட்டியிருக்கிறார். 2 வருடங்களும் தொடர்ந்து அந்த விஷயத்தில் மிகப்பெரிய பாராட்டுக்கள் விஜய்க்கு எப்போதுமே வந்து மக்களிடமிருந்து வரவேற்பு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அரசியல் என்று பார்க்கும்போது ட்விட்டரில் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது என்று பல தகவல்கள் வந்து விஜயை பற்றி தாக்கங்கள் வந்து அதிகமாக தான் இருக்குது. விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு பக்கபலமாக என்றுமே இருப்பார்கள் என்பது வந்து நல்ல தெள்ளத்தெளிவாக எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இது கட்சி என்ற முறையில் வரும்போது ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றுவதற்கு விஜய் ஒரு சில விஷயங்களை தொடர்ந்து செய்ய வேண்டி இருக்கிறது. அந்த விஷயங்களை அவர் ஏன் தடுமாற்றத்துடன் இருக்கிறார் என்பதுதான் இப்போ விஷயமே. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு கூட்டணி கட்சியில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது. இன்று வந்து ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றால் கூட்டணி பலமாக இருப்பவர்கள் மட்டுமே வெற்றியாளர்களாக மாற முடியும் என்பது இன்று 2024 பார்த்திருப்பீர்கள். நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தல் 2026 உற்று கவனித்து பார்த்தீர்களானால், 2026 கூட்டணி யார் பலமான கூட்டணியை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் வெற்றி வாய்ப்பை பெறுவார்கள் என்பது உறுதியான எல்லோருடைய கருத்துமாக இருக்கிறது. 2026 இன்று சர்வே எடுக்கப்பட்டாலும் கூட, 2026 யார் ஆட்சி அமைப்பார்கள் என்று சர்வே எடுத்தாலும் கூட, இன்று இருக்கும் கூட்டணி கட்சிகளின் நிலவரப்படி திமுக 200 இடங்களை கண்டிப்பாக பெறும் என்பதே இன்றைய காலகட்டத்தின் ஒரு விஷயமாக இருக்கிறது. 200 தொகுதிகளுக்கு மேல் இன்றைய சர்வே எடுத்தோன்னா கூட திமுக கூட்டணிகளோடைய கட்சி வந்து பார்த்திங்கன்னா 200 தொகுதிகளை சாலிடாக வந்து வெற்றி பெறும். இந்த விஷயங்கள் இருக்கும்போது ஏடிஎம்கே ஒருபுறமாக வந்து திமுகவை எதிர்ப்பதற்கும் பாரதிய ஜனதாவை எதிர்த்தும்
பல பல திசைகளில் இருந்தும் ஏடிஎம்கேவை பல திசைகளிலிருந்து எதிர்ப்புகள் வந்தாலும் ஏடிஎம்கே நிலைத்து தடுமாறியோ நிலைத்தோ தன்னுடைய பங்கிற்கு போராடி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் சீமான் அவர்கள் போன நாடாளுமன்ற தேர்தலில் 8% உறுதி பண்ணிவிட்டார். ஓகேங்களா? அடுத்து பாரதிய ஜனதாவை எடுத்தோம் அப்படின்னா, பாரதிய ஜனதா வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார்கள், மிக சிறப்பான ஒரு வெற்றியையும் பெற்றிருக்கார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அவர்கள் 40 ஒன்று கூட ஜெயிக்கலை அப்படின்னாலும் அவங்களுடைய சிறப்பான அண்ணாமலை அவர்களின் சிறப்பான வழிகாட்டுதலின்படி பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் வளர்ந்திருக்கிறார்கள், அவர்களுடைய அரசியல் வந்து வளர்ந்திருக்குது, அவர்களுடைய கொள்கைகளும் அவருடைய பிரச்சாரங்களும் தெரு அளவிற்கும் தொகுதி அளவிற்கும் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு. சமூக வலைதளங்களிலும் பல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். இப்படி இருக்கும் சூழ்நிலையில் நீங்கள் விஜய் அவர்கள் இன்று அரசியல் களத்தில் கொடியை வந்து அறிமுகப்படுத்திவிட்டீர்கள். முதல் மாநாட்டை நடத்துவதற்கு இடம் பார்ப்பதிலிருந்து உங்களுடைய அரசியல் செயல்பாடுகள் துவங்கிவிட்டன. ஏன் உங்களுக்கு இவ்வளவு தாமதம்? உங்கள் கொடி, உங்கள் கொடியில் இருக்கும் கொடியில் இருப்பதை பற்றி நீங்கள் ஒரு விளக்கம் கொடுப்பதற்கு மாநாடு வரை செல்ல வேண்டிய அவசியமே இல்லை விஜய் அவர்களே. நீங்கள் இந்த காலகட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்தினால் மட்டுமே 2026 உங்களால் எதிர்கட்சி தலைவராக வர முடியும். நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் மிகப்பெரிய அதிசயம் தமிழ்நாட்டில் நடைபெற வேண்டும். அப்படி ஒரு அதிசயம் நடைபெற வேண்டுமென்றால் உங்களுடைய பேச்சுக்கள் கத்தியின் கூர்மை போல், உங்களுடைய பேச்சுக்கள் மிகவும் ஷார்ப்பாக இருக்க வேண்டும். ஷார்ப்பாக மீன் வந்து எதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே நுழைஞ்சி 234 தொகுதியில் நீங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ளே போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி நான் நடந்துக்கிட்டு இருக்க இந்த ஆட்சியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, மற்றும் மத்தியில் ஆட்சி செய்யும் பாரதிய ஜனதா ஆட்சியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் தினசரி உங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து கொண்டிருக்க வேண்டும். நல்ல விஷயங்கள் நடந்தால் அதற்கு வாழ்த்துக்களும், நல்ல விஷயங்கள் நடக்கவில்லை, மக்களுக்கு தீமையான விஷயங்கள் நடந்தால் அதற்கு எதிர்ப்பையும் தவறாமல் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய தீர்க்கமான கொள்கை மூலியமாக நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். உங்களுடைய கொள்கையில் நீங்கள் வந்து நீங்கள் மாநாடு போட்டு பொறுமையாகவே சொல்லுங்கள், அதுக்கு ஒன்றும் அவசரமே இல்லை. உங்களுடைய ஒவ்வொரு நேரத்தையும் நீங்கள் வீண் செய்வதை எல்லாமே உங்களுடைய வெற்றியை வந்து தடுத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்கள் வெற்றியாளராக மாற வேண்டுமென்றால் நேரத்தை வீணாக்காமல் இன்றைய சூழல் கள சூழல் என்னவோ அந்த கள சூழலுக்கேற்ப உங்களுடைய அரசியலை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். உங்களுடைய தயக்கம் அரசியல் வருவதற்கு முன்பு இருந்திருக்கலாம். அரசியலுக்கு வந்துவிட்டீர்கள், கட்சி கொடியை அறிமுகப்படுத்தி விட்டீர்கள், உங்கள் தொண்டர்களுக்கு ஊக்கமளித்து விட்டீர்கள். இப்போதும் நீங்கள் ஏன் தயங்குகிறீர்கள்? உங்களுடைய தயக்கத்துக்கு காரணம் என்ன? நீங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் நீங்கள் எந்த விதமான எதிர்ப்புகளையும் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் விஜய் அவர்களே. நீங்கள் அப்படி எதிர்கொள்ள தயாராக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய கருத்துக்கள் இன்று வரை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்க வேண்டும். நீங்கள் கொடி ஆரம்பித்து கொடியை அறிமுகப்படுத்தி கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதம் பக்கம் ஆகுது. நீங்கள் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 7 மாதம் 8 மாதம் ஆக போகுது. நீங்கள் இது வரைக்கும் எந்த விதமான தகவல்களையும் கொடுக்கவில்லை. உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன என்பதை முதலில் தெரிவிக்க வேண்டும். நான் இந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான என்னுடைய கொள்கைகள் இதுதான் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படி சொல்வதற்கு நீங்கள் நேரம் எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் மாநாடு வரைக்கும் நான் வந்து டைம் எடுத்துப்பேன் அப்படின்னா பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. ஆனால் இன்றைக்கு தினந்தோறும் நடக்கூடிய விஷயங்களிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் இந்த கருத்துக்களை சொல்லாமல் இருப்பது உங்களுடைய கட்சிக்கு மிகப்பெரிய பேரிழப்பாக மாறும் என்பதை நான் இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த வீடியோ விஜய் அவர்கள் பார்ப்பாரா என்னன்னு தெரில. இருந்தாலும் விஜய் ரசிகர்களின் பலத்தை விஜய் தவறான வழியில் பயன்படுத்தி விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. விஜய் ரசிகர்களின் பலம் கோடிக்கணக்கில் இருக்கிறது. விஜய் ரசிகர்களை தன் தொண்டர்களாக மாற்றுவதற்கு அவர் சரியான திசையில் செல்ல வேண்டும் என்பது தான் இந்த வீடியோவின் நோக்கம். யாரையும் புண்படுத்துவது இந்த வீடியோவின் நோக்கம் அல்ல.
தமிழகத்தில் தமிழகத்திற்கு நல்லது நடப்பதற்கு யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். அதை விஜய் வந்தாலும் நம்ம வந்து மனதார வந்து ஏற்றுக்கொள்கிறோம். விஜய் அவர்கள் பொறுமையாக இருப்பதை விட்டுவிட்டு இன்றைய அரசியல் களத்தை தன் கையில் எடுத்து நீங்கள் தீர்க்கமான பல விஷயங்களுக்கு உங்களுடைய பதிலை சொல்ல வேண்டும். நீங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்காமல் இருந்தீர்கள். அதிலிருந்து பாரதிய ஜனதா என்ன புரிந்து கொண்டது என்றால் நீங்கள் ஆன்மீக அரசியலுக்கு வரவில்லை அப்படி என்று புரிந்து கொண்டது. இன்று நீங்கள் ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய அரசியலை புரிந்து கொள்ளவே முடியவில்லை விஜய் அவர்களே. நீங்கள் தெளிவான ஒரு அரசியலை எடுத்து நீங்கள் தமிழக மக்களுக்கு சென்று கொண்டு தமிழக மக்களிடம் சென்றீர்கள். ஆனால் உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. திமுகவை எதிர்க்க வேண்டுமானால், பாரதிய ஜனதாவை எதிர்க்க வேண்டுமானால், அதிமுகவை எதிர்க்க வேண்டுமானால் நீங்கள் 100 மடங்கு அல்ல 1000 மடங்கு உங்களோட உழைப்பு, உங்களுடைய தொண்டர்களின் உழைப்பும், உங்களுடைய அரசியல் உங்கள் பக்கபலமாக இருப்பவர்களின் பலமும் இணைந்தால் மட்டுமே உங்களால் இத்தனை எதிர்ப்புகளையும் தாண்டி 2026 உங்களால் சாதிக்க முடியும். உங்களுடைய கட்சி மிகப்பெரிய அளவில் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது விஷயங்கள் வந்து தவறாக தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். விஜய் அவர்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.